அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். இன்னைக்கு நம்ம 400வது குரல் பார்க்குறோம். இந்த குரல், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதாவது இந்த கல்வி அப்படின்றது தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த செல்வம். அதனாலதான் என்னமோ தெரியல இந்த கல்வின்ற அதிகாரத்தை திருவள்ளுவர் பொருட்பாலில் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கல்வி தான் உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்தது, அதுதான் விலை மதிக்க முடியாதது, பெரிய மிகப்பெரிய செல்வம் இந்த கல்வி தான். அதை தவிர பொண்ணாக இருந்தாலும் சரி, வேற என்ன பொருளாக இருந்தாலும் சரி, வைரம் வைடூரியம் எதா இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஒரு நாள் அழியக்கூடியது, அது எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ஆனால் நம்ம கற்ற கல்வி இருக்கு இல்லையா, ஒருவன் கற்ற கல்வி தான் என்றைக்குமே அவனுக்கு துணையாக நிற்கும். எந்த சூழ்நிலையிலும் அவனை விட்டு அந்த கல்வி மட்டும் போகவே போகாது. எப்படி படிக்க படிக்க நமக்கு அறிவு வளருதோ அந்த அறிவானது நம்ம கூடையே இருக்கும். நாம் வந்து இறக்கும் நிலையில் கூட அந்த கல்வி தான் நம்ம கூடையே வரும். நம்ம படிக்கிற அந்த கல்வி தான் கடைசி வரை நம்ம கூடையே இருக்கும். மற்ற எல்லாமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மை விட்டு சென்றுவிடும் அப்படின்றது தான் திருவள்ளுவர் இந்த குறளில் அழகாக சொல்லியிருக்காரு. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு. ஆக இந்த அதிகாரம் முழுவதும் கல்வியினுடைய சிறப்பையும் கல்வியினுடைய பெருமையையும் தான் திருவள்ளுவர் சொல்லிட்டே இருக்காரு. அதாவது இந்த உடலுக்கு கூட அழிவு இருக்கு, இந்த மனிதனுடைய உடம்புக்கு கூட அழிவு இருக்கு, ஆனால் என்றைக்குமே அழிவே இல்லாதது நாம் கற்ற கல்வி தான், நம்மளுடைய அறிவு தான். நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து செல்லக்கூடியது பொன்னையோ பொருளையோ மற்ற எவைகளையோ இல்லை, அதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய அழியாத இந்த அறிவை தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த குரலில் ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காரு. மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். நன்றி. குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.